கனமழை மற்றும் பாதிப்புகள் குறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுமாரிடம் கேட்கலாம். ரகுமான், சிதம்பரத்தில் கனமழையால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன? வசந்த், சிதம்பரத்தில் பெய்த கனமழை காரணமாக கடந்த 3 தினங்களாக பல்வேறு தாழ்வான பகுதியில் மழை பெய்தது. நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது காரணமாக சிதம்பரம் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. மேலும் அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயில் உள்ளே வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய அந்த நடராஜர் சபை வரைக்கும் அந்த வெள்ள நீர் சென்று கொண்டிருக்கின்றது. இதுவே முதல் முறை என்று சொல்லலாம். தற்போது நாம் அதாவது பள்ளிப்பட்டு இந்திரா நகர் பகுதியில் இருக்கின்றோம். இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்த பகுதி மக்கள் இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாமல் அனைவரும் வெளியிலே வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் வீடு எந்த சூழ்நிலையிலும் இடியக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கின்றது. தொடர்ந்து கனமழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. வீராணம் ஏரியும் திறக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் தற்போது கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றார்கள். தொடர்ந்து நாம் கேட்போம், அதான் எப்பொழுது தண்ணி வந்துருக்கு, உங்களால் என்ன கஷ்டப்படுறீங்கம்மா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாழ்க்கை ஓரத்தில் இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி வந்து உள்ளார பூந்துடுது. ஒரு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த தண்ணி எவ்வளோ நேரமா தண்ணி இந்த வீடு உங்க வீட்டுக்கு சுத்தி நிற்குது? 2 நாளா நிற்குதுங்க. நேத்திலேருந்து நிற்குதுங்க. இது வரைக்கும் ஒரு பக்கமா அடிச்சுட்டு போயிடுது எல்லா தண்ணியும். நேத்திலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி, உங்களுக்கு உங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏதாவது வந்து பார்த்துட்டு போகிறாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் எதுவும் செய்யலைங்க. அதை வாரம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டக்கூட துணி இல்லாத அளவுக்கு நாங்கள் நின்றுட்டு இருக்கோங்க. வேறு சாப்பாடு கூட வழி இல்லாத அளவுக்கு நிற்கிறோங்க. பார்த்து ஏதாவது செய்யணுமுங்க. அதாவது வசந்த், தொடர்ந்து அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. பார்க்கலாம், கடந்த இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கின்றது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தால் தற்போது இடியும் சூழ்நிலையே தற்போது இருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை இங்கிருந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பகுதியில் அருகிலே வாய்க்கால் சென்று கொண்டிருக்கின்றது. மிகவும் ஊறி மலையிலே ஊறி போயிருக்கக்கூடிய இந்த வீடு இடியக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த பள்ளிப்பட்டு இந்திரா நகரில் கூட இருக்கக்கூடிய பகுதி மக்களை உடனடியாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பகுதிக்கு அதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதி மக்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் இது சிதம்பரத்துடைய நகரப்பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தான். இதே போன்று சிதம்பரத்துடைய நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்களும் அதாவது குடியிருப்பு பகுதியில் அனைத்திலுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. சாலைகளிலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கின்ற காரணத்தால் பல்வேறு பகுதியிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இதுவரை புதுச்சேரி அதாவது சிதம்பரத்திலே இதுவரைக்கும் இல்லாதவாறு